ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, தேங்காய் சட்னி வத்தல் மிளகு போட்டு பண்ணுறது. அதுக்கு முதல்ல கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கணும். அப்புறமா ரெண்டு வத்தல் மிளகு கட் பண்ணி தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கணும். எதுக்காகனா, அப்போ தான் ஈஸியாக அரைக்க முடியும். அப்புறம் ரெண்டு பீஸ் இஞ்சி, அப்புறம் மூணு நாலு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. வச்சுட்டு தனியாக ஒரு பாத்திரம் எடுத்து அந்த அரைச்சி வச்சதையும் அது கூட கொஞ்சமாக தண்ணி, தேவையான அளவு தண்ணி, அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணணும்னா, ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சமாக சூடு பண்ணணும். கொதிக்க வைக்காமல் லைட்டாக சூடானதுமே என்ன பண்ணால், அதை இறக்கி வச்சுட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு அதில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றி, அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கடுகு ரெண்டுமே போட்டு உடஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போட்டு நல்லா பொழிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சட்னியில் வந்துட்டு இந்த தாளிச்சதை அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அப்புறமா உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு இல்லாட்டி உப்பு போட்டுக்கோங்க. இப்போது நமக்கு தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.